மாண்புமிகு உதயநிதி அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தை தமிழகத்தில் துவக்கி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பரவலான ஆதரவு, பெரும்பான்மையான ஆதரவு அந்த கையெழுத்து இயக்கத்திற்கு இருக்கிறது. மத்திய அரசின் சர்வாதிகார போக்கை எதிர்த்து மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய உரிமைகளை வழங்காமல் அவர்கள் தவிர்ப்பதை எதிர்த்து இதை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என கருதி எங்களுடைய கூட்டணி கட்சிகள் உதயநிதி அவர்களுடைய முயற்சியால் இந்த கையெழுத்து இயக்கத்தை துவக்கியிருக்கிறார்கள். இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட கையெழுத்துகள் பெறப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு நட்பு ரீதியாக சத்தியமூர்த்தி பவன் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வந்து எங்களுடைய தோழர்கள் அனைவரிடமும் அவர் கையெழுத்து பெற்று சென்றிருக்கிறார். இதை ஒரு மக்கள் இயக்கமாக நான் பார்க்கிறேன். இந்த மக்கள் இயக்கம் வெற்றி பெறும் என்பது என்னுடைய கருத்து. எவ்வளவு பெரிய சர்வாதிகாரிகளும் எவ்வளவு பெரிய இராணுவ ஆட்சி செய்தவர்களும் கூட மக்கள் இயக்கங்களுக்கு முன்பாக சுக்குநூறாக போயிருக்கிறார்கள். எப்படி 3 வேளாண் சட்டங்களை பிரதமரே திரும்ப பெற்றுக்கொண்டாரோ அதேபோல் இந்த நீட் தேர்வையும் அவர் திரும்ப பெறுகிற ஒரு சூழலை தமிழகத்தில் உருவாகும். அந்த உருவாக்கத்திற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். அதனுடைய ஒரு விளைவாக இன்றைக்கு மாண்புமிகு உதயநிதி அவர்கள் இங்கே வந்து கையெழுத்து பெற்றார்கள். அதற்காக அவர்களை தமிழக காங்கிரஸ் பாராட்டுகிறது. இந்தியாவில் காஷ்மீரில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை மாநிலங்கள் இருக்கின்றன, மாநில அரசுகள் இருக்கின்றன, முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள். அந்த மாநிலங்களிலும் வளர்ச்சிப் பணிகள் நடைபெறுகின்றன. எல்லா மாநிலங்களிலும் முதலமைச்சர்களும் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதாவினுடைய ரெய்டு என்பது எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களுக்குத்தான் வருகிறதே ஒழிய ஆளுங்கட்சி ஆளுகிற மாநிலங்களுக்கு அவர்கள் செல்வதே கிடையாது. இது வந்து வெளிப்படையாக தெரிகிறது, அப்பட்டமாக தெரிகிறது. ஒரு விதிமுறை மீறல், ஒரு சர்வாதிகார போக்கு, எதிர்கட்சிகளை நசுக்குவதற்காக ஹிட்லர் கையாண்ட வழி. முசோலினி எதை செய்தாரோ அதை மோடி செய்கிறார், அவ்வளவுதான். பரவலாக இது நடந்திருந்தால், பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்களிலும் இவைகள் நடந்திருந்தால், அல்லது பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு தருகிற மாநிலங்களிலும் இது நடந்திருந்தால் வரவேற்கலாம். தமிழகத்திலேயே கூட முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டை விசாரணைக்கு ஆளுநரிடம் அந்த கோப்பு தேங்கி இருக்கிறது, அதில் கையெழுத்திடம் இருக்கிறார். ஏன்னா அதிமுக தப்பு செஞ்சிருந்தால் அதை விசாரிக்க அவர் ஒத்துக்க மாட்டார். அவங்க விசாரணை முழுவதும் அவர்களுடைய எதிர்க்கட்சிகள் பக்கம்தான் திரும்புகிறதே ஒழிய அவர்கள் பக்கம் திரும்பவில்லை. நான் இப்பயும் ஒன்று சொல்கிறேன், வேலு அவர்கள் இந்த 2.5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தினுடைய சாலைகளை அற்புதமாக செம்மைப்படுத்தியிருக்கிறார். அது கிராமப்புற சாலையாக இருந்தாலும் சரி, மாவட்ட சாலையாக இருந்தாலும் சரி, மாநில சாலையாக இருந்தாலும் சரி, தேசிய நெடுஞ்சாலையாக இருந்தாலும் சரி, மிக தரமான சாலைகளை போட்டிருக்கிறார்கள். மத்திய அரசு என்ன செய்யணும்னா, இந்த சாலைகள் தரமாக இருக்கிறதான்னு வேணால் போய் பார்க்கலாம். அது தரமாக இருக்கிறதுனால அதை அவங்க பார்க்குறதில்ல. இதை போன்று அரசியல் ரீதியான குறுக்கீடுகளை செய்வதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, ஆனால் எதிர்பார்த்தது தான். நானே ஒரு முறை வேலை பார்க்குறப்ப கூட சொன்னேன், அண்ணன் ரெடியாக இருங்க, உங்கள் வீட்டுக்கு அவங்க வருவாங்கன்னு சொன்னேன். வரட்டும்பா, எப்போ வேணாலும் வரட்டும்னு சிரிச்சுக்கிட்டே தான் அவர் சொன்னார். எனவே அவரும் எதிர்பார்த்தது, நாமும் எதிர்பார்த்தது தான். அதை தான் பிஜேபி செய்கிறாங்க. நீங்கள் வந்துங்க, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவே மோடி அரசாங்கம் செயல்படுகிறது. தன்னுடைய ஆளுநர்களை அவர்கள் என்ன சொல்லி அனுப்புகிறார்கள் என்றால்,
நீங்கள் போகிற மாநிலங்களில் அது பிஜேபிக்கு ஆகாத மாநிலமாக இருந்தால் எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். அது வரைக்கும் தான் நீங்கள் ஆளுநராக இருக்கலாம். நீங்கள் நியாயமாக நடந்துக்கிட்டால் நீங்கள் ஆளுநராக இருக்க முடியாது என்று சூசகமாக தெரிவித்து விடுகிறார்கள். ஒரு மாநில அரசை செயல்படாமல் தடுப்பது என்பது எப்படி நியாயம்? ஒரு மாநில அரசு ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்ட முன்வடிவு இந்திய அரசமைப்புக்கு எதிராக இருந்தால், அதை மீறுவதாக இருந்தால் ஆளுநர் அதை நிறுத்தி வைக்கலாம். ஆளுநருக்கு இன்னொரு சிறப்பு அதிகாரமும் இருக்கிறது, முதலமைச்சரை நேரில் அழைத்து பேசலாம். தலைமை செயலாளர், தலைமை காவல்துறை அதிகாரியை நேரில் அழைத்து பேசலாம். அவங்க கிட்டங்க இதில் இருக்கிற விளக்கங்களை கேட்கலாம், அட்டர்னி ஜெனரல்கிட்ட கேட்கலாம். கேட்டு இதை மாதிரிலாம் இதில் இருக்குது, இதை மாற்றி கொண்டாங்கன்னா மாற்றி கொண்டாட போகிறாங்க, கையெழுத்திட போகிறீங்க. எதுவுமே இல்லாமல் தூக்கி குப்பை தொட்டில் போட்டு வர்றதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? 12 சட்ட முன்வடிவுகள் ஆளுநரிடம் தேங்கி கிடக்கின்றன. இது என்ன நியாயம்? இது மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்காதா? மாநிலத்தினுடைய உரிமையை பாதிக்காதா? நீங்கள் கையெழுத்திடாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லணும் இல்லை. இந்த காரணங்களுக்காக கையெழுத்திடவில்லை, இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது, அல்லது எந்த வகையில் இதற்கு நான் கையெழுத்திட முடியாது என்பதற்கான காரணத்தை அவர் சொல்லணும். இதெல்லாம் நம்முடைய அமைப்பில் இருக்குது. இதே தான் கேரளத்திலையும் நடக்குது. நீங்கள் இவைகள்லாம் வரிசையாக உச்சநீதிமன்றத்திற்கு போகிற பொழுது உச்சநீதிமன்றம் மத்திய அரசையும் இந்த ஆளுநர்களையும் ஒரு கொட்டு கொட்ட போகிறாங்க. அதன் பிறகு தான் அவங்களுக்கு கண்ணு திறக்கும்.